மா இங்க இருந்து என் சாக்லேட் எங்க எனக்கு தெரியும் அவன் தான் எடுத்திருப்பான் ஏய் எருமா மாடு ஏய் ஆறு வைக்கட்டவனே எப்படி எப்படி சண்டை விடாம ஒழுங்காருங்க வந்தனா கரண்டி பழுத்துறோம் அடடே வாங்க சண்முகம் வாங்க 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 உள்ள வாங்க வணக்கம் ஏய் சண்முகம் வந்திருக்கறே ஏதாவது சாப்பிட கொண்டா சாப்பிட்டு வந்துட்டீங்க சார் சாப்பிட்டு ஏய் பைத்தியக்காரா ஏய் சொல்லுங்க சண்முகம் ஏதாவது நல்ல விஷயமா சார் உங்களுக்கு இல்லமையா சார் அன்னைக்கு பார்த்த பையன் வீட்ல உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு சார் ஆஹா நல்ல விஷயம் சார் பேசாம இருங்க ஆமா சார் சார் நாளைக்கே பொண்ணு பார்க்க வரலாமானு கேக்குறாங்க சரி வர சொல்லுங்க பேசி முடிச்சிடலாம் ஆனா பையன் வீட்ல ரொம்ப சம்பிரதாயம் பாக்குறவங்க சார் சரி அடுத்த வாரம் ஆடி பிறக்குது இல்ல ஆமா நாளைக்கு ஒரு நாள் தான் இந்த வாரத்துல நல்ல நாள் நாளைக்கு பொண்ணு பார்க்க வரும்போது அப்படியே நிச்சயதார்த்தமும் வச்சுக்கலாமான்னு கேக்குறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க சார் பையன் நல்ல பையன் நல்ல இடம் சரி சண்முகம் நாளைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாம் நாளைக்கே நிச்சயதார்த்தமா சார் இது பையன் வீட்டு அட்ரஸ் சில கிளம்பு சார் அப்பா ஏன் இவ்வளோ சீக்கிரமா நல்ல வரம்மா அப்பா அன்னைக்கே நல்லா விசாரிச்சிட்டேன் எனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு உன்னை எப்படி கட்டி கொடுக்கணும்னு அப்பாவுக்கு தெரியாதடா இங்க பாரு நீ கவலைப்படாம இரு எல்லாத்தையும் அப்பா பாத்துக்கிறேன் ஆனா ஆனா என்ன ஆனா நாங்கெல்லாம் தெரிஞ்சா கட்டிக்கிட்டோம் நல்ல இடம்னு கட்டி கொடுத்தாங்க கட்டிக்கிட்டோம் இப்ப நல்லா தானே இருக்கும் போ தலைய சீவி பூவை வை கழுத்து கையெல்லாம் மொட்டையா கிடக்குது வீரோல்ட் இருக்கிற நகை எடுத்து போடு போ அம்மா மாப்பிள்ளைக்கு அக்கா இல்ல தங்கச்சி யாரா இருக்காங்களாமா ஏய் மாப்பிள்ள ஒரே பையனா ஒரு ரெண்டு மாசம் தான் உங்க அக்கா போயிருவா அப்புறம் ஊர் ராஜ்யம் தான் எனக்கும் உங்க ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து பண்ற வேலை மிச்சமாகும் அவ பாவம் அவதான் கூட சண்டை போட இல்லாம கஷ்டப்பட போறா நீ இல்லாட்டி என்ன அவன் புருஷன் கூட சண்டை போடுவா நீ தான் சண்டை போட ஆள் இல்லாம கஷ்டப்பட போற உனக்கு இந்த கல்யாணத்துல பிடிக்கலடா அப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோமா எஸ் ஏய்
நான் உனக்கு இந்த நிச்சயத்தை நேத்து ஹெல்ப் பண்ணா நீ எனக்கு என்ன பண்ணுவ? உனக்கு ஹா உன்னை இனிமே குப்பை தொட்டில இருந்து எடுத்தாங்கன்னு சொல்ல மாட்டேன். அப்படியா? சரி. என்ன ஓகேன்ட்டா? இது வரைக்கும் எல்லாமே அப்பா நமக்காக தான் பண்ணுறாருன்னு எல்லாத்துக்குமே ஓகே சொன்னேன். லெவன்த்தில் பயோ குரூப் எனக்கு பிடிக்கல, ஆனால் அப்பாக்காக படித்தேன். இன்ஜினியரிங் எனக்கு பிடிக்கல, ஆனால் அப்பாக்காக சேர்ந்தேன். ஆனால் மாப்பிள்ளை மட்டும் நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கட்டும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடியே மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு மூஞ்சால் அடிச்ச மாதிரி சொல்லிடுவோம். யாரா நீ? பொண்ணு பக்கம் வந்து அந்த பையனையே பொண்ணுக்கு பிடிக்கலனாலும் அந்த பொண்ணுக்கு தான் ஏதோ குறைன்னு சொல்லுவாங்க. தேவையா? ஏய் இப்படி பண்ண எப்படி? எப்படி? அப்பாவோட பேக்கெட்ல இருக்க போட்டோவை எடுக்கிறோம், அதுக்கு பின்னாடி இருக்க மாப்பிள்ளை வீட்டு நம்பருக்கு போன் பண்றோம், அப்பா மாதிரியே பேசுறோம், நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறோம். என்னடா வீட்டில் ஏகப்பட்ட வேலை இருக்கு, இன்னும் ஒளிஞ்சு விளையாண்டு இருக்கீங்க சின்ன பிள்ளைங்க மாதிரி. போங்க போங்க, போய் வேலையை பாருங்க. வாங்க மண்டை, என் கூட நேரம் வந்ததுனால இந்நேரம் எடுத்துருக்கலாம். தெரியாம எடுக்கலான்னு தெரியாம எடுக்கிறான். இது புடி, எனக்கு ஃபோன் அடி. எதுக்கு? ஆ சொல்லுங்க சண்முகம். ஹலோ மச்சான். மச்சானா? எங்க அக்காக்கு நிச்சயதார்த்தம்டா. ஏ அத நிறுத்த தாண்டா போராடுறோம். அதுக்காக தான் நாங்களும் போராடிக்கிட்டு இருக்கோம். நந்தினி. ஹாய் சூப்பர்டா. சம காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், உங்க ரெண்டு பேரோட நடவடிக்கையும் சரியில்லை. என்ன, உங்க அக்காவுக்கு மாப்பிள்ளை கிட்ட பேசணும். ஒன் நம்பர் கேக்க கூச்சப்பட்டுக்கிட்டு ஒன்ன திருட்டு தனமா எடுத்துட்டு இத பாருமா, நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ளை கிட்ட பேசணும், புரியுதா? ஒரு வேலை செய்ய துப்பு இல்ல, இத மட்டும் செய். ஹலோ, நான் பிரசாத் பேசுறேன். பிரசாதா? ஸ்பீக்கர் போடு. சொல்லுங்க. உங்க வீட்டுல அலையன்ஸ் பாத்திருக்க பையன் தான். சொல்லுங்க. நான் பேசுறத உங்க வீட்டுல சொல்ல வேணாம், நம்ம இன்னைக்கு ஈவினிங் கோயில மீட் பண்ணி பேச முடியுமா? ஓகே சொல்லு, ஓகே சொல்லு. பண்ணலாங்க. சூப்பருங்க. அப்போ இன்னைக்கு 5 o'clock விநாயகர் கோயிலுக்கு வந்துடுறீங்களா? ஓகேங்க. ஓகேங்க. மீட் பண்ணிரோமா? ஏய் பாத்த உடனே பிடிக்கலன்னு சொல்லிரணும் சரியா? டே அத எப்படி பாத்த உடனே பிடிக்காதன்னு சொல்ல முடியும்? வேணா ஒன்னு பண்ணு, நான் ஒரு ரெண்டு வார்த்தை பேசுறேன், அதுவும் ஓ முன்னாடி தான். அதுக்கு அப்புறம் செட் ஆகலன்னு சொல்லி வேணான்னு சொல்லிரலாம். ஓகே. ஆனா ஒரு விஷயம், ஒரு வேளை எனக்கு அவனை பிடிச்சிருச்சு. நீ சரிப்பட்டு வர மாட்ட. சரி ஒரு ஐடியா, ரெண்டு பேரும் கோயிலுக்கு கைய கட்டிட்டே போவோம். எனக்கு அவனை பிடிச்சிருந்துச்சுன்னா நான் முதல்ல கைய கீழே இருக்குவேன், அதுக்கப்புறம் உனக்கு அவனை பிடிச்சிருந்துச்சுன்னா நீ கைய கீழே இருக்க, கைய கீழே இருக்க மட்டுக்கோ. ஓகேவா? டீல்.
புரிஞ்சிச்சா? தில்லி ஏய் அவன் வரானா இல்லையா? வரேன்டா சொன்னான். ஏய் கை 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 ஏய் சாரிடா சாரிடா ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ. ஆ எங்க இருக்கீங்க? கோவில்ல. கோவில்ல எங்க இருக்கீங்க? முருகர் சன்னதி ஆப்போசிட். நானும் அங்க தான் இருக்கேன். கோவில்ல. ஆ இங்க லெஃப்ட்ல. ஆ ஏய் நந்தினி ஏன்டி கை கீழ போட்டு? ஏய் நான் சொல்றது உன் காதுல விழுதா இல்லையா? நந்தினி 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 தம்பி ராஜ்குமார். ஹாய் 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 கை கீழ யாரை கேட்டு கை கீழ கை கீழ போட்டு கை கிட்டு ஏய் ஓரமானடா. ஏய் நந்தினி ஏய் நந்தினி நந்தி காதுல சொன்னா பணிக்கும்னு சொல்லுவாங்க. ஓஹோ அப்படியா? இரு வர. எங்க போறாரு சாமி? எங்க அக்காக்கு இந்த பையனை பிடிக்க கூடாது. பிளீஸ் அவனை ரிஜெக்ட் பண்ணிடணும். எப்படியாவது நீ தான் ஹெல்ப் பண்ணும். சரிங்க நான் அப்படியே கிளம்புறேன். வீட்டில் மட்டும் சொல்லிடாதீங்க. நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி பார்க்கணும்னு நினச்சேன். பார்த்துட்டு பிடிச்சிருக்கா? ஓகே நந்தினி, பாய். பாய் மச்சான். என்னடா, நான் உங்ககிட்ட என்ன சொன்ன? தம்பி ஏ அது இல்லடா, மேலாம் கை வைக்கிற வச்சுக்காத. நான் அவ்வளவு சொல்லியோ ஈனு பல காடி நிக்கிற? படிச்சு படிச்சு சொன்ன, கொஞ்சமாச்சு கேட்டியா? இனிமே மூஞ்சிலே முழிக்காத. இப்ப என்ன உனக்கு அவனை பிடிக்கல? நான் வேணான்னு சொல்லிடுறேன். நாளைக்கு நிச்சயதார்த்தத்தில் கேட்டால் கூட அதே சொல்லிடுறேன். எனக்கு அவனை விட நீ தான் முக்கியம். Thank you.
ராஜு. பொண்ணுங்கிறவ வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கணும். அவளுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நம்ம கலாச்சாரப்படி பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு போய் தான்ப்பா ஆகணும். பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையிறதுங்கிறது ஒரு வரம். எனக்கு என்னவோ அவள் உனக்காகத்தான் வேண்டான்னு சொல்கிறான்னு நினைக்கிறேன். ராஜு கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கப்பா. வாங்க சம்பந்தி, வாங்க 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 உட்காருங்க. ஆ சரிங்க சம்பந்தி. லதா சம்பந்தி வந்திருக்காரு, காஃபி எடுத்துட்டு வாமா. வரங்க. வாங்க சம்பந்தி, என்ன திடுதுப்புன்னு வந்திருக்கீங்க? இல்லை சம்பந்தி, எல்லாம் அவசர அவசரமாக ஏற்பாடு பண்ணுறோம், அதான் எதையும் விட்டுறக்கூடாதுன்னு நேர்லேயே பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். எல்லாம் நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கோம் சம்பந்தி. வாங்க சம்பந்தி, நல்லா இருக்கீங்களா? ஆ நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்க? பேசிட்டு இருங்க. சொல்லுங்க சம்பந்தி. பொண்ணு நல்லா மகாலட்சுமி மாதிரி இருக்கா. என் பையனுக்கு உங்கள் பொண்ணு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. என்னம்மா பையன் ஃபோட்டோ பார்த்தியா? அதெல்லாம் இருங்க. அட இருங்க சம்பந்தி, உனக்கு என் பையனை பிடிச்சிருக்குல்லம்மா? இன்ஜினியரிங் எனக்கு பிடிக்கல, ஆனா அப்பாக்காக சேர்ந்தேன். ஆனா மாப்பிள்ள மட்டும் எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். எனக்கு அவனை விட நீ தான் முக்கியம். பொண்ணுக்கு பிடிக்கலனாலும் அந்த பொண்ணுக்கு தான் ஏதோ குறைஞ்சிருக்கும்.